ஃப்ரெண்ட்ஸ், தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து பணிகளையும் தள்ளி வைத்துவிட்டு தற்போதுள்ள இந்த அபாயகரமான நோய் தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் சிறப்பான பணியை செய்து பலரிடமும் பாராட்டு பெற்று வந்து கொண்டிருக்கின்றார். இது சம்பந்தமான பல புதிய யுக்திகளையும் கையாண்டு ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரிடத்திலும் இணக்கமாக நடந்து இதற்காக தனி ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவில் எதிர்கட்சிக்கு சமமான உரிமை தந்து இந்த கொரோனா தடுப்பு பணியை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த வகையில் கொரோனா பரவலை தடுப்பதற்காக 13 அமைச்சர்களை கொண்ட குழுவை நியமித்து உத்தரவிட்டார். அந்த குழுவில் அதிமுகவை சேர்ந்த சில முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக முன்னாள் சுகாதாரத்துறை சி விஜயபாஸ்கர் அவர்களும் இடம்பெற்றிருந்தார். இது தமிழகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்த தகவல் இரு தினங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயல்பாடு குறித்து அனைவரும் பாராட்டும் நிலையில் தமிழகத்தில் எதிர்கட்சியான அதிமுகவின் மு க ஸ்டாலினை பற்றி தொடர்ந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் முதல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் வெளிப்படையாகவே ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து வருகின்றார்கள், புகழாரம் சூட்டுகின்றார்கள். இதை பார்ப்பவர்கள் பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டுள்ளது. காரணம், கடந்த காலங்களில் அரசியல் என்றாலே எதிர்கட்சியான ஆளும் கட்சியின் சிறு தவறையும் பேசி பெரிதாக்கி பூதாகாரமாக்கி அதன் மூலமாக லாபம் தேடுவார்கள். ஆனால் தற்போது சூழ்நிலை தலைகீழாக மாறியிருக்கிறது. அதுக்கு நேர்மாற்றமாக உள்ளது. ஆளும் கட்சிக்கு மிகவும் இணக்கமாக எதிர்கட்சி செயல்படுவது அனைவரும் ஆச்சரியத்தை ஆழ்த்தியுள்ளது. அதற்கு மேல் ஒரு படி போய் ஆளும் கட்சி செயல்பாடுகளை குறித்து எதிர்கட்சிகள் விமர்சனத்துக்கு பதிலாக பாராட்டி அனைவரிடத்திலும் பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் அணுகுமுறையே என்று அனைவரும் கூறி மகிழ்கின்றனர். இந்த நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பகிரங்கமாக பாராட்டி தள்ளியுள்ளார். ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கான சிறந்த தலைவர் என்றும், ஸ்டாலின் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார், அதனால் அவர் தமிழகத்தின் தலைசிறந்த முதல்வர் என்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும், மேலும் மக்களுக்கான சரியான தீர்வு என்றும், இவர் மக்களுக்கான பணியை சிறப்பாக செயல்படுத்துவது அதிமுகவில் இருக்கும் பலருக்கும் பெரும் ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும், வெளிப்படையாகவே தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்ட விதம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது, எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் எங்களால் இப்படி சிறப்பான பணியை செயல்படுத்த முடியவில்லை என்று தற்போது அதிமுகவில் இருக்கும் பலரும் வருத்தம் கொள்வதாக ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அதிமுகவுடைய காலகட்டங்களில் இந்த கொரோனா இருந்துச்சு, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு, ஆனாலும் எங்களால் ஸ்டாலின் அவர்களை போல சிறப்பாக மக்களுக்கான பணியை செய்ய முடியல அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய அமைச்சர்கள் வெளிப்படையாகவே பேசுவது பெரும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இவரின் இந்த பாராட்டை ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளுக்கு மேலும் பெரும் பாராட்டு கிடைத்துள்ளது. அதிமுகவினரை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளை பாராட்டி வருகின்றனர். தொடரட்டும் நல்லாட்சி என்று அவர்கள் கூறுவது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவலை பார்க்கும்போது பொதுமக்கள் மக்கள் எல்லாம் நலமுடன் இருக்கும்போது நல்லாட்சி செய்வதை விட மக்கள் எல்லாம் வாழ்வாதாரங்களை இழந்து சிரமப்படும் போது நல்லாட்சி செய்து அனைவரிடத்திலும் பாராட்டை பெறுபவர்கள் தான் நிச்சயம் நல்ல தலைவராக இருக்க முடியும் என்று அனைவரும் ஸ்டாலின் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுகின்றார்கள். தொடரட்டும் மக்களின் முதல்வரின் பணி என்று வாழ்த்தும் கூறி வருகின்றார்கள். தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய அமைச்சர்களே தற்போது ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து பாராட்டுறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏதாவது அதிமுகவுக்கு வந்து நெருக்கடி கொடுப்பாங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனாலும் ஸ்டாலின் நேற்றைய தினம் கூட ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க, மக்களுடைய வரி பணத்தை ஏமாற்றி மக்களுக்கு வந்து அதாவது சிரமம் கொடுத்தவங்க கண்டிப்பாக தண்டனை அடைவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது இல்லாமல் எனக்கு எந்த ஒரு தனிநபர்கள் மேலே எந்த ஒரு விருப்பு வெறுப்பு இல்லை, எந்த கட்சியும் எனக்கு எதிர்கட்சியோ எந்த விதம் வெறுப்பும் இல்லை, எல்லாமே என்னுடைய தோழமை கட்சி தான், மக்களுக்கான பணி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுல நான் யாரை போய் கூப்பிடுறதையும் எந்த ஒரு மரியாதை குறைவாக நினைக்க மாட்டேன். யார்கிட்ட போனாலும் என்ன கேட்கறது, மக்களுக்காக கேட்கறதுல என்னோடய இமேஜ் டேமேஜ் ஆகுது அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. இதை இது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி ஓபிஎஸ் சிபிஎஸ்ஸும் பாராட்டினது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் வந்து எதிர்கட்சியை விமர்சனத்துக்கு பதிலாக எதிர்கட்சியை பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது தமிழகத்துக்கு சரியான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கிருப்பதாக தகவல் வெளியாகி பெரும் பாராட்டை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு. இந்த ஆட்சி தொடரட்டும், நல்லாட்சி தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் பாராட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்தவங்களுடைய மேலான அபிப்பிராயம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ்.